निर्वापयिष्यति कदा करिशैलधामन् दुर्वारकर्म परिपाक महादवाग्निम् प्राचीनदुःखमपि मे सुखयन्निवत्वत् पादारविन्द परिचार रसप्रवाहः। श्री वरदराज पंचाशत्तु 41வது பத்தியம். 40வது பத்தியத்தில் எம்பெருமானே அன்னைக்கு நீ அந்த யானைக்கு அருள் புரிந்தாய் கஜேந்திராகுபானுக்கு. அன்றைக்கு அருள் புரிந்த அந்த எம்பெருமான் தான் நீ தான் அந்த கஜேந்திர விரதன். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வானும் அதே கருடாழ்வான் தான், சக்கரமும் அதே சக்கரம். காக்கப்பட வேண்டியதுன்னு பார்க்கச்சு அந்த யானையும் நானும் ஒன்று தான். யானை மனுஷனாக இல்லாமல் ஒரு பசு, அதாவது மிருகமாக இருந்தது, நான் மனுஷனாக இருக்கேன்ற பேதம் நீ பார்க்க முடியாது. ஏன்னா கஷ்டப்படுதல்ன்ற ரீதியில் பார்க்கச்சு கிராகை ரிவாகம், அது ஒரு முதலையால் பிடிக்கப்பட்டது, நான் பல முதலைகளால் பிடிக்கப்பட்டுள்ளேன். அவங்க ஒருத்த பீடான பகச்சி ரெண்டு பேருக்கும் காமன் தான். அது ஒரு பெரிய விசேஷத்துக்கு ஹேத்து கிடையாது இந்த வித்தியாசம். நீ என்னை காப்பாற்ற வேண்டும் சாதிச்சார். இப்போ 41வது பத்தியத்தில் இன்னும் ஒரு சுவாரஸ்யத்தை காட்டுறார். என்னென்னா, எம்பெருமான என்னுடைய இந்த பரிபக்குவத்தை அடைந்த கர்மா இருக்கு, இது ஒரு காட்டுத்தீ மாதிரி என்னை சுற்றி எரிஞ்சின்னு இருக்கு, என்னை சுற்றி எரிஞ்சின்னு இருக்கு. இந்த அக்னியை அணைக்கிறதுக்கு ஒரு ரசம், ஒரு ஜலம் தேவை. அது எந்த ஜலம்னு கேட்டால், உன்னுடைய பாதாரவிந்த பரிசார ரசப்பிரவாக, உன்னுடைய திருவடியில் கைங்கரியம் பண்ணக்கூடிய ரசன்றதில் ரெண்டு ஒரு இது இருக்குது. ஜலத்துக்கும் வச்சுக்கலாம், அந்த அனுபவம் சுக அனுபவம் வச்சுக்கலாம். இப்போ அக்னியை தாபத்தை போக்குறதுக்கு ஒரு சுக அனுபவம் தேவை, அல்லது அக்னியை போக்குறதுக்கு அந்த ரசம் தேவை. உன்னுடைய திருவடியில் கைங்கரியத்தை பண்ணி அதனால் வரக்கூடிய ஒரு சுக அனுபவம், அந்த பிரவாகமானது இந்த துக்கத்தை எப்போ போக்கடிக்க போகிறது? என்னுடைய இந்த காட்டுத்தீ போல் என்னை சூழ்ந்துள்ள இந்த கர்மாவினுடைய பரிபக்வமான இந்த கர்மாவினுடைய அந்த காட்டுத்தீ போல் இருக்கக்கூடிய தன்மையை எப்பொழுது போக்கடிக்கப் போகிறது, அல்லது போக்கடிக்கப் போகிறாய் அப்படின்ற ரீதியில் சாதிக்கிறார். இது வந்து நிறைய நமக்கு பத்தியங்களையும் கத்தியங்களையும் ஞாபகப்படுத்துறது. ஸ்தோத்திரத்தை எடுத்துனோம்னா, பவந்தமேவானுச்சரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தர கதாஹமைகாந்திக நித்யகிங்கர பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதான்னு 46வது பத்தியம். அந்த கதாசப்தமானது அதை ஸ்மரிக்க தோன்றது. கதாகம் ஐகாந்திக நித்தியகிங்கர, ஏகாந்தத்தையுடைய ஐகாந்திகமாக நித்திய கிங்கரனாக நான் எப்பொழுது ஆகி அனைத்து விதமான இதர சுக அனுபவங்கள்லாம் விட்டுட்டு எப்பொழுது நான் அந்த பூர்த்தியான சந்தோஷத்தை அடைவேன்னு ஆளவந்தார் சாதிக்கிறார் ஸ்தோத்திரத்தில். ஸ்ரீ பாஷ்யகார் எடுத்தோம்னா, ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தில் ததோ பகவதோ நித்யஸ்வாமியம் ஆத்மனோ நித்யதாசியம் ச யதாவஸ்திதம் அனுசந்தாயன்னு ஒரு பிற்பாதியில் கடைசிக்கு முன்னாடி வருது. கதாஹம் பகவந்தம் நாராயணம் மம குலநாதம் மம குலதெய்வத்தம் மம குலதனம் மம போக்யம் மம மாத்திரம் அப்படின்ற ரீதியில் போய் கடைசியில் சொல்லிச்சு, கதாஹம் பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சர்யாகரணயோக்ய ததேக போக தத்பாதோ பரிச்சரிஷ்யாமின்ற ரீதியில், எப்பொழுது நான் அந்த கைங்கரியத்தை பெறப்போகிறேன், அந்த கைங்கரியத்தை பெறதுனால என்னன்னு கேட்டால், அது மோட்சதசைன்னு சொன்னால் கூட அப்படிப்பட்ட அதுக்கு ஒரு ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய இங்கேயே அந்த கைங்கரியத்தை பண்ணுறது நமக்கு சம்பிரதாயத்தில் இடம் இருக்குது. அர்ச்சாமூர்த்தியாக எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானத்தில் நம்ம கைங்கரியங்களை எடுத்துக்கலாம். இந்த கைங்கரியத்திலே நம்ம வந்து நம்மளால் வந்து அந்த அனுபவத்தை அடைய முடியும்னா, அது என்ன பண்ண போகிறதுன்னு சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய பிராச்சீன துக்கங்களை கூட அது போக்கடிக்க போகிறது. துக்க அனுபவம்னு ஒன்று, துக்க ஸ்மிருத்தின்னு ஒன்று இருக்குது. இனிமேல் துக்கம் வரலனா கூட சில பேருக்கு அந்த ஒரு சில ஸ்தித்தியில் பழசு ஞாபகம் வருது, ஞாபகம் தான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோமேன்ற ஒரு எண்ணம் வருது. அப்படிப்பட்ட எண்ணம் கூட மறைஞ்சு போய்ட்டு தான் எப்போன்னு கேட்டால், இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் லாஸ்ட் இன் தி சர்வீசஸ் ஆஃப் பகவான், பகவானை கைங்கரியம் பண்ணுறதுலேயே நம்ம மூழ்கியிருந்தோம்னா
நமக்கு எந்த விதமான பழைய துக்கமோ எதுவும் நினைவுக்கு வரப்போகிறதில்ல. அப்படியே நினைவுக்கு வந்தாலும் அதுக்கு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், ஒரு தாய் இருக்கா, ஒரு தாய் இருந்தான்னு சொன்னால் பிரசவிக்கிறா, அப்போ அந்த பிரசவ தசையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த குழந்தையினுடைய அந்த அழுகையை கேட்ட உடனே தான் பட்ட கஷ்டங்கள்லாம் அவளுக்கு மறந்துட போகிறது இல்லை, ஒரு கஷ்டமாகவே தெரிய போகிறதில்ல, ஒரு சுகமான சுமையாக கூட அது தோன்றதுக்கு காரணம் இருக்குது. அப்படி எம்பெருமானுடைய அந்த கைங்கரிய புத்தி, அந்த கைங்கரியத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய புத்தி நமக்கு ஏற்பட்டுருதுன்னா அது என்ன பண்ண போகிறதுன்னா அந்த ரசப்பிரவாகமானது எல்லா துக்கங்களையும் போக்கடிச்சிடும், அது எப்போது எனக்கு நேரப்போகிறதுன்னு ரீதியில் சாதிச்சிருக்கார். இதே ஸ்தோத்திரத்தில் இன்னொரு பத்தியம் இருக்குது, தவாமிருத சந்தினி பாத பங்கஜே நிவேஷிதாத்மா கதம் அந்நிதிச்சுன்னு கேட்குறார். ஸ்திதே ரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷிரக்கம் ஹிவீக்ஷதேன்ற பாவம் நம்ம கோணம் 27வது பத்தியம். அப்படி அந்த கைங்கர ருச்சி ஏற்பட்டுருதுன்னா அந்த கைங்கர ரசத்தினால அதனால் ஏற்படக்கூடிய ரசானுபவத்தினால நம்முடைய துக்கங்கள்லாம் மறந்துவிடலாம், அது எப்போது நேரப்போகிறதுன்னு சாதிக்கிறார். இதில் முக்கியமாக ஆழ்வாருடைய ஒரு பாசனம் ஞாபகம் வருது, முன்னீர் ஞாலம் படைத்த எம்முகில் மன்னனின்ற இதில் அன்னால் இதந்த ஆக்கையின் வழிவுயல்வேன் வெண்ணால் நோய்வீய வினைகளை விரறப்பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனேன் சதிக்கிறார். இதெல்லாம் அவளுடைய பாவம் பிரபன்னாலோ பக்தி நிஷ்டாலோ இதெல்லாம் வந்து அவளுக்கு அந்த மோட்ச பரியந்தம் அதை பொறுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு பொறுமை இல்லை அவளுக்கு, ஆனால் ஒரு துவரை அந்த எம்பெருமானுடைய அனுபவத்திலே மூழ்கி இருக்குன்னு நினைக்கிறா, அதனால் வரக்கூடிய பத்தியங்கள் இதெல்லாம். அப்போ கரிசைல தாமன்னு, கரிசைல தாமன்னு சொன்னால் அந்த அத்தீரியை இருப்பிடமாக உடையவன், தாம தாமன்னா இருப்பிடம், தா தாமன்னு தாமன கயிறு, தாமனா இருப்பிடம் ஜோதிஷ். அப்போ கரிசைல அத்திகிரியை உறைவிடமாக உடையவனின் சம்போதன பதம் நிர்வாப ஈஷதி, நிர்வாபனம் பண்ணுறதுன்னா அழிக்கிறது அல்லது போக்குறது, நிர்வாப ஈஷதின்றது ஃபியூச்சர் டென்ஸ். கதா நிர்வாப ஈஷதி, எப்பொழுது போக்கடிக்க போகிறது அப்படின்னு, எதைனா துர்வார கர்ம பரிபாக்க மகாதவாக்னிம், துர்வார தடுக்க முடியாத கர்ம பரிபாக்க, கர்மங்களுடைய பக்குவமான பக்குவப்பட்ட நிலைகள் இருக்கணும் அது எப்படி இருக்குன்னு கேட்டால் மகாதவாக்னிம் இன்றைக்கி கூட பார்க்குறோம் நம்ம ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் இன்றைக்கி நமக்கு நிறைய வீடியோ சமைச்சுட்டுருக்கா, கட்டுப்படுத்த முடியாத தீ, அந்த அளவுக்கு நம்மளுடைய கர்மாவானது பரிபக்குவப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட காட்டுத்தீ தவாக்னிகின்னு சொன்னால் காட்டுத்தீ தவாக்னிம் வித்யாபக்தி ஏகவச்சனம், அந்த காட்டுத்தீயை மகாதவாக்னிம் அந்த காட்டுத்தீயை கதா நிர்வாப ஈஷதி, எப்பொழுது அழிக்கப் போகிறது அல்லது விளக்கப் போகிறது எதுன்னு சொன்னால் துவத்பாதார விந்த பரிச்சார ரசப்பிரவாக, துவத்பாதார விந்த உன் திருவடி தாமரையின், சுவாமியினுடைய பிரயோகத்தை பார்க்கணும். ஸ்தோத்திரத்தில் ரெண்டு மூணு பதங்கள் இங்கே பார்க்குறோம், அந்த பரிச்சாரன்ற பதமானது நம்ம வைகுண்ட கதியத்தில் பார்க்குறோம், அழகாக அந்தந்த பதங்கள் எடுத்து இங்கே கையாண்டுருக்கார். துவத்பாதாரவிந்த பரிச்சார ரசப்பிரவாகம்னு சொன்னால் அவன் திருவடி தாமரையில் இருக்கக்கூடிய கைங்கரியம் அதனால் ஏற்படக்கூடிய ரசப்பிரவாகம் அந்த இன்ப வெள்ளம் அந்த சந்தோஷம் இருக்கும் நான் பேரின்பம் அந்த பிரவாகம் அந்த வெள்ளம் கதா நிர்வாப இஷ்யதி, யாருடைய மே என்னுடைய எதை பிராச்சீன துக்கம் அப்பி சுகையன்னிவ, பழைய துன்பம் ஏன்னா கர்மாண்டது இப்போ தான் பண்ணது இப்போ பழிக்க போகிறதுன்னு இல்லை, எப்பயோ பண்ணது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதில், அப்படிப்பட்ட பழைய துன்பத்தையும் சுகையன் இவன் சொன்னால் இந்த இடத்துல இவ சப்தத்துக்கு ஏவன்னு அர்த்தம் பண்ணிக்கணும், அதையும் இன்பம் போல் செய்து கொண்டு, அல்லது முன்னாடி நம்ம சொன்ன லௌகீகமான எக்ஸாம்பிள் மாதிரி ஒருத்தர் ஒரு பலனை ஒரு காரியத்தை கஷ்டப்பட்டு பண்ணச்சு அதோட பலன் கிடைக்க ஆரம்பித்த உடனே அந்த கஷ்டங்கள் அல்லது அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் சுகமாகவே தோன்றது, நினச்சி பார்க்கச்சு. அப்படி சுகையன் இவ இன்பம் போல் செய்து கொண்டு தடுக்க முடியாத அந்த காட்டுத்தீயை எப்பொழுது அழிக்கப் போகிறதுன்னு ஒரு பத்தியம். அன்வைத பதம்னா கரிசைல தாமன்னு, துத்பாதார விந்த பரிச்சாரச பிரவாக மே பிராச்சீன துக்கம் அப்பி சுகையன்னிவ துர்வார கர்ம பரிபாக்க மகாதவாக்னிம் கதா நிர்வாபயிஷதி, கரிசைல தாமன்னு அத்திகிரியை உறைவிடமாக கொண்ட வரதராஜனே துவத்பாத அரவிந்த, அது பாதாரவிந்தன் அழுத்து, துவத்துனா உன்னுடையன்னு அர்த்தம், துவத்பாதாரவிந்தன உன் திருவடி தாமரை அதனுடைய பரிச்சாரம், பரிச்சாரம்னாலே பரிச்சாரக்கான்னு சொல்கிறாருன்னா சேவை கைங்கரியம் பண்ணுறவா, பரிச்சார அதனால் வரக்கூடிய ரசப்பிரவாக ஒரு இன்ப வெள்ளம், பிரவாகம்னா வெள்ளம், அந்த இன்ப வெள்ளம் மே மேன மமமே ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் என்னுடைய பிராச்சீன துக்கமபி, பழைய பிராச்சீனம்னா பழசு நவீனம்னா புதுசு, பிராச்சீன துக்கமபி பழைய துன்பத்தையும் சுகையன் இவ, சுகையன்ன்றது சுகயதி இன்பமாக ஆக்குகிறதுன்னு அர்த்தம்,
சுக்கையன்னு சொன்னால் அது அதாக ஆக்கிற செய்து கொண்டுன்னு சத்திரன் தமது சுகையன் இவ இன்பம் போல் செய்து கொண்டு துர்வார கர்ம பரிபாக மகாதவாக்னிம் தடுக்க முடியாத இந்த கர்ம பரிபாக கர்மங்களுடைய ஒரு பக்குவப்பட்ட நிலையாகிய மகாதவாக்னிம் பெரிய காட்டு தீர்க்கணும் அதை கதா கதான்றது அகேயம் எப்பொழுது நிர்வாப ஈஷதி எப்பொழுது அவிக்கப் போகின்றதுன்னு இந்த 41வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.